வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் செவன் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள குரூப் செவன் சிலபஸில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பா டிஎன்பிஎஸ்சி தினம் ஒரு தலைவர்கள் என்ற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் உள்ள யூனிட் செவனில் உள்ள தினமொரு தலைவர்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைவரை பற்றி நம்ம பார்த்து வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காமராஜரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காமராஜர் காமராஜர் 1903 ஜூலை மாதம் 15 நாள் விருதுநகரில் குமாரசுவாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். முதலில் அவருக்கு காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டு பின்னர் காமராஜர் என்று மாற்றப்பட்டது. தமிழகத்தில் முன்னாள் முதல்வர், காங்கிரசின் தலைவர் என காமராஜருக்கு பல முகங்கள் உண்டு. 1960களில் இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் தமிழகத்தில் பெருந்தலைவர் எனவும் போற்றப்படுகிறார். அவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா அரசை உருவாக்குவோர் என்றும் காமராஜர் அழைக்கப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் தினசரி செய்தித்தாள்கள் படித்து வந்த காமராஜர் இளம் வயதிலேயே அரசியலில் ஆர்வம் வந்தது. இந்திய சுதேசி இயக்கத்தின் இந்தியாவில் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகள் அவரை வெகுவாக ஈர்த்தது. மேற்கண்டான் புத்தக சாலை என்ற நூல் நிலையத்துக்கு போய் லெனின், காரிபால்டி, நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை படித்து வாதம் புரிய தொடங்கினார். சத்தியமூர்த்தியை தமது குருவாக ஏற்றுக்கொண்ட காமராஜர் 16 காங்கிரஸில் உறுப்பினரானார் முன்னிற தொண்டில் ஈடுபட ஆரம்பித்தார். இவரை காமராஜரை அரசியல் வாழ்க்கையில் இணைத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். இனி ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் காமராஜர் வாழ்வில் திருப்பு முனையாக இருந்தது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். 1921 செப்டம்பர் 21 மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தபோது முதன் முறையாக அவரை காமராஜர் சந்தித்தார். அதன் பின் ஆர்வத்துடன் காங்கிரசின் கொள்கைகளை கிராமம் தோறும் கொண்டு போய் சேர்த்தார். 1922 நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரில் மாநாடு ஒன்றை நடத்தி புகழ் பெற்றார். 1927 சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டார். 1928 சைமன் குழு மதுரைக்கு வந்த பொழுது சைமன் குழு எதிர்க்கான போராட்டத்தில் காமராஜர் பங்கேற்றார். 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதால் 2 கல்கத்தாவில் அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். விருதுநகர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதியாகி பின்னர் சேலம் வரதராஜன் நாயுடுவால் வழக்காடி விடுதலை செய்யப்பட்டார் காமராஜர். 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். 1937 வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். 1939 தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி தொடங்கி 12 தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் பணியாற்றினார். 1940 சத்தியாகிரக போராட்ட திட்டங்களுக்கு காந்தியிடம் அனுமதி பெற வார்தா பயணமானார். ஆனால் அவர் செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1940 வார்தா போறாரு, பட் வந்து அவர் செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். வெள்ளியனை வெளியேறு இயக்கத்தில் கேட்பாங்க கேள்வி, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளுக்கும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை கொண்டு போய் சேர்ந்தது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா
அது காமராஜ் தான். கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் இந்த வெள்ளினை வெளியேறு இயக்கத்தை காமராஜர் கொண்டு போய் சேர்த்தார். இந்த வெள்ளினை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டதால் 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார். 1942 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது காமராஜர் அவர்கள் சத்தியமூர்த்தி அவருடைய குருவான சத்தியமூர்த்தி வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். 1954 ஏப்ரல் 13 காமராஜர் முதல்வராக பதவியேற்றார். தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்தவும் கிராமப்புற மக்களிடையே கல்வியை பற்றி அறிமுகப்படுத்தவும் காமராஜர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தார். எனவே அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இலவச மதிய உணவு திட்டம். இது இலவச மதிய உணவு திட்டத்தை 1956 எட்டயபுரத்தில் கொண்டு வந்தார். 56 எட்டயபுரத்தில் கொண்டு வந்தார். இந்த திட்டம் இந்தியா முழுவதும் பரவியது மட்டுமல்லாமல் பல உலக நாடுகளிலும் சென்று சேர்ந்தது மதிய உணவு திட்டம். அதே போல பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் 7% இருந்த கல்வி வீதத்தை காமராஜர் சீர்திருத்தங்களுக்கு பின் 37% உயர்ந்தது. 2 ஆண்டுகளில் 33 மாநாடுகளை கூட்டி இதன் மூலமாக உயர்நிலை பள்ளிகள் வரை இலவச கல்வி முறை கொண்டு வரப்பட்டது. தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு இடத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு 60% பங்கு கிடைக்க வழிவகை செய்தார் காமராஜர். 1960 கல்வி அனைவருக்கும் இலவசம் என்று கூறினார். 3 முறை தமிழக முதல்வராக இருந்த காமராஜர் முதல்வர் பதவி விட்டு விலகி 1963 கேட்டிடத்தை கொண்டு வந்தார். இவர் 1964 புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரானார். 1964 மே 27 பிரதமர் அப்பொழுது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்த பின்னர் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கியதும் 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பின்னர் இந்திரா காந்தியை பிரதமராக்கியதும் காமராஜருடைய பங்கு மிக முக்கிய பங்கு. இதனால் காமராஜர் கிங் மேக்கர், அதாவது தலைவர்களை உருவாக்குவர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். 1969 காங்கிரஸ் 2 பிளவுபட்ட பொழுது காமராஜர் பழைய காங்கிரஸிலேயே இருந்தார். காமராஜர் இறந்த பிறகு 1975 அக்டோபர் 2 காமராஜர் இறந்தார். அவர் இறந்த பின்னர் 1976 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதுதான் நம்ம காமராஜரை பற்றிய குறிப்புகள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தே இருங்க. அடுத்த தலைவரை பற்றி நினைச்சுக்கலாம், பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. This coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.